ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம நல்லெண்ணெய் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுலேயே நல்லெண்ணெய் அதுலேயே அந்த பேர் இருக்குது நல்ல எண்ணெய் ஸோ அந்த பேர்லேயே நமக்கு தெரியுது எவ்வளோ நல்லது நமக்கு செய்ய போகுதோ இது பற்றி எவ்வளோ சொன்னாலும் கூட கம்மியாக தான் ஆகும் ஸோ தலலிருந்து காலு வரக்கு எல்லாத்துக்கும் இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் எம்முடி கொட்டுது எம்முடி வந்துட்டு பொடியாக இருக்குது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸு ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஆயில் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸு ஹெட் மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டி அந்த நர்வ் சிஸ்டம் அந்த பிரெயின் எல்லாமே கூட ஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி ஃபேஸில் இருக்கிற ரிங்கிள்ஸு அது எல்லாம் போனோமுன்னா இந்த நல்லெண்ணெயில் கொஞ்சம் கடல் மாவு போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்க ஒரு இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு லைட் வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க அப்படியே இது வீக்லி டூ டைம்ஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபேஸ் ரொம்ப க்ளோ உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி சில பேருக்கு வாயில் வந்துட்டு நிறைய ப்ரா ட்ரீ டீத் ப்ராப்ளம்ஸு அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்க இந்த நல்லெண்ணெய் போட்டுட்டு ஆயில் பூ லிங்க் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ரொம்ப கம்மியாகிடும் ஏன்னா நம்ம எல்லாமே வாயால் தான் சாப்பிட போகிறோம் ஸோ எல்லாத்துக்கும் வாயை ரொம்ப க்ளீனாக இருக்கணும் இது இந்த நல்லெண்ணெய் பண்ணும் அதையே இல்லாமல் இந்த நல்லன்னலோ ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்கும் விட்டமின் கே விட்டமின் பி விட்டமின் டி இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதிலையே கால்சியம் ஜிங்க் கூட எல்லாமே இருக்கும் இது போன்ஸுக்கு ரொம்பவே நல்லது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நல்லெண்ணெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் இந்த ஆந்திரா தமிழ்நாடு காரங்க எல்லாருமே வந்துட்டு இந்த சமையலில் கூட இந்த நல்லெண்ணெய் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதையும் ரொம்ப நல்லது இன்னும் சொல்லணும்னா இந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு டயாபெட்டிஸுக்கு இந்த நல்லெண்ணுக்கு பதிலாக வெள்ளெண்ணெய் யூஸ் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப 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 நல்லது இதில் கேல்ஷியம் ஜிங்கு எல்லாமே இருக்கும் ஸோ அதனால டயாபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்துட்டு இந்த சலாட்ஸு அதில் எல்லாமே இந்த நல்லெண்ணா கொஞ்சம் ஒரு டூ ஸ்பூன்ஸ் த்ரீ ஸ்பூன்ஸ் போட்டுட்டு டெய்லி எடுக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் ஹார்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இல்லாதவங்க கூட இது எல்லாமே சாப்பிடலாம் சாப்பிட முடியாதவங்க இந்த நல்ல எள்ளு எடுத்துட்டி நல்லா வறுத்திட்டி இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சுக்கிட்டி டெய்லி ஒரு ஒரு லட்டு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது சில பேருக்கு காலெல்லாமே வந்துட்டு விட்டுட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு டெய்லி நைட்டு தூங்கும்போது அந்த காலுக்கு அந்த நல்லெண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு சாக்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே படுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு வாரம் செஞ்சிட்டா அந்த சேஞ்சஸ் எல்லாமே ஒன் வீக் அப்புறம் உங்களுக்கே தெரியும் எங்கள் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபார்வர்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தேங்க் யூ